அந்த பருத்தி மரபணு மாற்ற விதையை கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் உலக பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கு. அந்த விதையை வித்த வியாபாரி கோட்டீஸ்வரம் பட்டியலில் இருக்கிறான். இங்க அந்த வாங்கி பயிரிட்ட விவசாயி நடுத்தருல நிக்கிறான். பிளாஸ்டிக் எப்படி 1000 ஆண்டுகள் ஆனாலும் மக்காதோ, அது மாதிரி இந்த மரபணு மாற்ற தாக்கங்கள் நீங்கள் திரும்ப பெற்றாலும் அது போகாது, அழியாது. ஐயா, நம்ம மரபு விதைகளை விட இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து விளைச்சல் அதிகம் தருமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? பருத்தி தான் சரியான உதாரணமா இருக்குதுல்ல. இப்ப பருத்தியில அந்த விளைச்சல் கண்டு எத்தனை பேர் கோட்டீஸ்வரன் ஆயிக்கிறான் பருத்தி விவசாயி. இன்னைக்கு வந்து 90 மூட்டை எடுக்கிறாரு நாகரத்தன் நாயுடு. எதுல இருந்து எடுக்கிறாரு? மரபணு மாற்று நெல்ல இருந்து எடுக்கிறாரு, அந்த விதையில இருந்து எடுக்கிறாரு. அடுக்கு விவசாயி வேணா கேட்டான், எங்களுக்கு விளைச்சலே இல்லை, வேற டிஎம்ஹெச் 11 மாதிரி ஒண்ணு கொடுக்க அப்படின்னு கேட்டானா? வணக்கங்க ஐயா. நம்ம இப்ப மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல வந்து கடுகுக்கான அனுமதியை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த மரபணு மாற்ற விதைகள் என்றால் என்ன? மரபணு மாற்ற விதைகள்ன்றது மரபு விதைகளுக்கு அப்படியே 100 விழுக்காடு அதுக்கு மேலேயும் ஒரு எதிரான, அதாவது அதற்கும் மரபணு அந்த ஒரு விதை இருக்குன்னா, நெல் விதை இருக்குன்னா அதுல மரபது மாற்றம்னா நெல்லுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாம போயிடும். அது மாதிரி கடுகுக்கும் மரபு வழி கடுகுக்கும் வழக்கமா நம்ம பயன்படுத்துற கடுகுக்கும் இப்ப அந்த மரபணு மாற்ற கடுகுக்கும் எந்த தொடர்பு, அதனுடைய தன்மையே இருக்காது. கடுகுன்னா என்ன தன்மை இருக்கணும், அந்த தன்மையே இருக்காது, அந்த பயன் இருக்காது. இன்னும் கூடுதலா போனா நமக்கான அந்த சூழலை, நம்மளுடைய உடல்நிலைய பாதிக்கிற அனைத்துமே அதுல நிறைந்திருக்கும். அதுதான் மரபணு மாற்ற விதை அப்படின்னு நம்ம இந்திய அரசு அறிவிச்சிருக்குது. இந்த டிஎம்ஹெச் அப்படின்னு DMH 11 சொல்லிட்டு இந்த கடுகுக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது யாராவது கேட்டாங்களா? விவசாயிகளுக்கு 1008 சிக்கல் இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு விவசாயினுடைய நிலை கீழே கிடக்குது, தரையில விழுந்து கிடக்குது அவனுடைய நிலை. அதை விட்டுட்டு என்னமோ கிடப்பது கிடக்கணும், கிழவி தூக்கி மனையில அமத்துன்ற மாதிரி இந்த மரபணு மாற்று கழுகு யாராவது எந்த விவசாயியாவது கேட்டானு? இது வந்து இந்த பன்னாட்டு கொள்ளையர்கள் இருக்காங்கல்ல, பன்னாட்டு கொள்ளையர்கள், இந்நாட்டு கொள்ளையர்கள், இந்த கம்பெனின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தேவைக்காக தான் இந்த மரபணு மாற்ற விதை இவங்க மத்திய அரசு இதுன்னு இருக்குது. இதுக்கும் மாநில அரசுக்கு ஒத்துழைக்குது. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில, நாங்க மரபணு மாற்ற விதையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய அரசு அனுமதிச்சு 10 நாள், 1 வாரம் 10 நாள் ஆகுது. தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும், எந்த ஒரு சலனமுமே இல்லாம இருக்குது. ரொம்ப 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 வேதனையானது. வாக்களித்த மக்களுக்கு இது எதிரானது. உங்களை நம்பி வாக்களிச்சாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதை தடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அத அமைதியா இருக்கீங்க. உங்களுடைய அமைதியை நீங்க குலைக்கணும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். தமிழ்நாட்டுல இது மாதிரியான கேடுகள், இந்த நஞ்சிகள், கொடுமைகள் உள்ள நுழையாம நீங்க பாத்துக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு வாக்களிச்சோம். ஐயா, இந்த மரபணு மாற்ற விதைகள் இந்த பயிர்களால வந்து சூழலுக்கு வந்து மாசுபாடு, சக தாவரத்துக்கு மாசுபாடு, உயிர்களுக்கு, நுண்ணுயிர்களுக்கு மாசுபாடு, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களால மண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? இப்ப ஏற்கனவே நம்ம மண்ணு கெட்டு போய் கிடக்குது. கார்பன் சத்து ஒண்ணுமே இல்லாம மலடாய் போய் கிடக்குது. இது வந்து இந்த மரபணு மாற்ற விதை வந்து மீண்டும் மீண்டும் இந்த செயற்கை உரங்களை அதற்கு அது அவங்க சொல்றாங்க, பெரிய இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த மரபணு மாற்ற விதை வந்து விளைச்சல கொட்டும் அப்படியே. அதில் பயிரிட்டோம்னா, அந்த விதையை பயிரிட்டோம்னா கொட்டும் விளைச்சல்னு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பருத்தியில மரபணு மாற்ற பருத்தி வந்தது இல்ல, வந்த பருத்தியை விளைவிச்சு எந்த விவசாயியாவது உருப்படியாக்குறானா? இந்த நாட்டுல தற்கொலை பண்ணிக்கிறது அதிகமா வந்து பருத்தி விவசாயிகள் தான். ஆனா அந்த பருத்தி மரபணு மாற்ற விதையை கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் உலக பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கு. அந்த விதையை வித்த வியாபாரி கோட்டீஸ்வரம் பட்டியலில் இருக்கிறான்.
இங்க அந்த வாங்கி பயிரிட்ட விவசாயி நடுத்தருல நிக்கிறான். அந்த மரபணு மாற்ற பருத்தி பயிரிட்ட நிலம் இன்னும் வளமாச்சா? அதே மாதிரிதான் கடுகு பயிரிட்டாலும் அந்த லட்சணம் அப்பதான் வரும். இது வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இப்ப நம்ம எதிர்ப்புல மரபணு மாற்ற விதைகள் வந்துருதுன்னு வச்சுங்க, நம்ம பயிரிட ஆரம்பிச்சுட்டு தொடங்கிட்டோம். இத வந்து இந்த கொடுமைய உணர்ந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றாலும், அந்த விதைகளை வேண்டாம் திரும்ப பெற்றாலும், அதனுடைய தாக்கம் எப்படி களைக்கொல்லியோ விஷ நஞ்சிகளோ நம்ம மண்ணுல போய் எப்படி மண்ணை கெடுக்குது, நீரை கெடுக்குது, காற்றை கெடுக்குதோ அது மாதிரி, அதை பிளாஸ்டிக் எப்படி 1000 ஆண்டுகள் ஆனாலும் மக்காதோ அது மாதிரி, இந்த மரபணு மாற்ற தாக்கங்கள் நீங்கள் திரும்ப பெற்றாலும் அது போகாது, அழியாது. ஐயா, நம்ம இப்ப சாதாரணமாக வந்து ஒரு தாவரம் இருக்கு, மரபு தாவரம் இருக்கு, அதுல வந்து பூக்கள் வந்து தேன் எடுக்குது, அந்த தேனீக்கள் வந்து உயிர் வாழுது, சக சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்லாம் வாழுது. இப்ப இந்த மரபணு மாற்றத்தால அந்த தாவரத்தினுடைய தன்மையே மாறி போயிடும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள், பூச்சிகள், அதன் மீதான பாதிப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா தக்காளி, இப்ப வந்துக்கிற இந்த ஹைபிரிட் தக்காளி, இந்த பழைய நம்ம மரபு நாட்டு தக்காளி நீங்க பாத்திருப்பீங்க, ஹைபிரிட் தக்காளி. ஹைபிரிட் தக்காளி வீட்டுக்குள்ள வாங்கி அந்த வச்சா 1 மாதம் ஆனாலும் அழுக மாட்டேங்குது, தூக்கி போட்டா உடைய மாட்டேங்குது. நம்ம மரபு தக்காளியும் பழைய நம்ம நாட்டு தக்காளி எல்லாம் செடியில இருந்து தரையில் விழுந்தா உடஞ்சி போகும். வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சமையல் அறையில வச்சா 2-3 நாள்ல அழுகி போயிடும். ஆனா இந்த ஹைபிரிட் தக்காளிய, மரபணு மாற்ற தக்காளி இன்னும் வரல, அந்த ஹைபிரிட் தக்காளியே இந்த லட்சணம். அப்ப மரபணு மாற்றம் இன்னும் கொடுமை இன்னும் எவ்வளவு வரும்னு பாத்துங்க. இந்த நுண்ணுயிர்கள் வந்து குழப்பம் அடையாதுங்களா? நம்ம தேனி போன்ற நுண்ணுயிர்கள் வந்து கண்டிப்பா கண்டிப்பா அதனுடைய செயலே எழுந்துடும். அது வந்து இதுல வந்து இந்த மரபணு மாற்றம், எனக்கு தெரிஞ்சு மரபணு மாற்ற விதைகள் இந்த பூக்கரத்துல தேன் இருக்குமான்றதே சந்தேகம். அது இந்த வண்டுகளுக்கான உணவு இருக்குமான்னு சந்தேகம், பூச்சிகளுக்கான உணவு இருக்குமான்றதே சந்தேகம். ஐயா, இப்ப வந்து இந்த மரபணு இந்த கடுகுல பாத்தீங்கன்னாக்க ஆண் தன்மையை வந்து நீக்கிறாங்க ஐயா. ஆண் தன்மையை நீக்கும் பொழுது அது மனிதர்களை உட்கொள்ளும் பொழுது மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து மரபணு மாற்றத்தால வந்து ஏற்படும்? கண்டிப்பா, ஏற்கனவே இந்த செயற்கை உரங்களாலையும் பூச்சிக்கொல்லி நஞ்சுகளாலையும் அலடாக்கப்பட்ட விதைகளாலையும் நம்மளுடைய நீங்க இப்ப அந்த இனப்பெருக்கம், மனிதனுடைய இனப்பெருக்கம் எப்படி தாழ்ந்து போயிருதுன்னு தெரியும். அதுக்கு முன்ன ஒரு 50 ஆண்டுக்கு முன்ன எங்கன்னா அந்த கரு மகப்பேருக்காக கரு உண்டாக்குதலுடைய மருத்துவமனை எங்கன்னா இருந்துதா? இல்ல, கிடையாது. தெருவுக்கு 2 மருத்துவமனை இருக்குது. வாங்க வாங்க, நாங்க உங்களுக்கு குழந்தை பெற்று தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை தான் இன்னும் மோசமா ஆக போகுது. மனித இனத்துக்கு, மனித இனத்தை அழிக்கிற ஒரு செயலினுடைய ஒரு பகுதி தான் இந்த மரபணு மாற்ற விதைகள். ஐயா, இந்த விதைகளுக்கு எதிரான மக்கள் எம்மாதிரியாக போராடணும், மக்கள் என்ன என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இதுதான் மிக 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 கொடுமை. ஒரு சிறு விழுக்காடு கூட இதனுடைய விழிப்புணர்வு வரல. இது மாதிரி நம்மளை போன்ற அந்த இயற்கை வேளாண்மை இந்த பத்தி தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் 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 சதவீதம் பேருக்கு தான் இதனுடைய கொடுமை தெரிஞ்சிருக்குது. இது நிறைய பேர் இது வந்து பெரிய விஞ்ஞானியினுடைய கண்டுபிடிப்பு, அறிவியல் கண்டுபிடிப்புன்னு பெருமிதம் அடையிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொடுமை அவங்க உணரணும், உணரலன்னா காலம் அவங்கள உணர்த்தும். கண்டிப்பா இந்த கொடுமையினுடைய தாக்கம் அவங்க அவங்க உடம்புல, அவங்களுடைய பரம்பரையினுடைய உடம்புல எல்லாமே வரும். அவங்கள அப்போ உணர்த்தும். அப்போ வந்து ரொம்ப 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 காலதாமதம் ஆயிடும் நம்ம அதை பிழைக்கிறதுக்கு. அதுல இருந்து இப்ப அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? நாம அரசு தான் இதுக்கு ஆதரவாவே இருக்குது. மத்திய அரசு ரொம்ப, அதாவது ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு கொண்டாந்தாங்க, மரபணு மாற்ற கத்திரிக்காய் கொண்டாந்தாங்க. மக்களுடைய உழவர்களுடைய எதிர்ப்பால அதை திரும்ப பெற்றாங்க. அது மாதிரி இப்போ நம்ம அந்த எதிர்ப்பை காமிச்சா அரசு கொஞ்சம் பணியும் நினைக்கிறோம். அதை கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். உழவர்கள், மக்கள், நுகர்வோர் முன்னே தெருவுக்கு வரணும். ஐயா, நம்ம மரபு விதைகளை விட இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து விளைச்சல் அதிகம் தருமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பருத்தி தான் சரியான உதாரணமா இருக்குதுல்ல. இப்ப பருத்தியில அந்த விளைச்சல் கண்டு எத்தனை பேர் கோடி சொன்ன ஆகிக்கிறான் பருத்தி விவசாயி, தற்கொலை பண்ணி கிடக்கிறான். இதுக்கு விளைச்சலுக்கு இது நம்மளுடைய மரபு விதை மாதிரி விளைச்சல் கொடுக்கறது எதனா உண்டா? இந்த இன்னைக்கு வந்து 90 மூட்டை எடுக்கிறாரு நாகரத்ன நாயுடு. எதுல இருந்து எடுக்கிறாரு? மரபணு மாற்று நெல்லுல இருந்து எடுக்கிறாரு, அந்த விதையில இருந்து எடுக்கிறாரு.
90 மூட்டை நெல் ஏக்கருக்கு எடுக்கிறாரு, 75 கிலோ மூட்டை நெல் எல்லாம் பாரம்பரிய ரகத்திலேருந்து எடுக்கிறது. அது என்ன விளைச்சல் கொடுக்கலாம், எந்த விவசாயி உங்களை கேட்டான், எனக்கு அதான் கேட்கறேன். கடுகு விவசாயி வேணா கேட்டான், எங்களுக்கு விளைச்சலே எல்லாம் வேற இப்போ அந்த டிஎம்ஹெச் 11 மாதிரி ஒன்று கொடுக்கும் அப்படின்னு வேணா கேட்டானா. இவர்களுக்கு தேவை அந்த பணக்காரனுடைய அரிப்புக்காக இவங்களுடைய மத்திய அரசு இது செஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. அழுத்தம் திருத்தமாக நிச்சயம் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி.